எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே பாலாஜி. இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். சமீபத்தில் அரசியல் தலைவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை சித்தரிக்கும் வகையில் திரைப்படங்கள் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றன. அந்த வரிசையில் மறைந்த வன்னியர் சங்க தலைவரும் பாமகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மாவீரன் ஜே குருவின் வாழ்க்கை வரலாற்றை அடையாளப்படுத்தும் வகையில் காடு வெட்டி என்கிற பெயரில் திரைப்படம் ஒன்று தயாராகி கொண்டிருக்கிறது. பல குறும்படங்களை இயக்கி சினிமா ரசிகர்களின் மனதை கொள்ளையடித்த இயக்குனர் சோலை ஆறுமுகம் இந்த திரைப்படத்தை இயக்குகிறார். வணக்கம் தமிழா சாதி இசையமைக்கும் இந்த திரைப்படத்தின் நாயகனாக ஆர் கே சுரேஷ் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். இந்த திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவ்வப்போது இந்த திரைப்படத்தின் பாடல் பதிவுகளும் இணையதளங்களில் வெளியாகி பஞ்சமில்லாமல் பரபரப்புகளை பற்ற வைத்து வருகின்றன. ஏற்கனவே வன்னியர் சமூக மக்களின் அடையாளத்தோடு வெளியாகி மாபெரும் வெற்றி படமாகிய திரௌபதி திரைப்படத்தை தொடர்ந்து தற்பொழுது அன்யாவின் மூத்த பிள்ளை என்று அவரால் அழைக்கப்படும் மாவீரன் குருவின் பெயரை முன்வைத்து உருவாக்கப்படும் இந்த காடுவெட்டி திரைப்படத்திற்கு வன்னியர் சமூகத்தினர் மட்டுமின்றி தேவர் சமூகத்தினரிடமும் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக அகில இந்திய பசும்பொன் முன்னேற்ற கழக தலைவர் மூர்த்தி தேவர், காடுவெட்டி திரைப்படத்தின் இயக்குனர் சோலை ஆறுமுகம் மற்றும் இசையமைப்பாளர் வணக்கம் தமிழா சாதிக் ஆகியோர் நேரில் சென்று வாழ்த்திய நிகழ்வு தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. அப்பொழுது காடுவெட்டி திரைப்படத்தின் ஒரு பாடலை கேட்டு சிலிப்புக்கு உள்ளான மூர்த்தி தேவர் மீண்டும் ஒருமுறை இசையமைப்பாளர் வணக்கம் தமிழா சாதிக்கையும் இயக்குனர் ஆறுமுகத்தையும் மனதார பாராட்டி உள்ளார். ரொம்ப அருமையா இருக்கு, சூப்பர். ஒவ்வொரு விஷயங்களும் ஆமா ஆமா சத்தியமா வளர்த்த தாத்தா மேலான சொல்ல கேட்கல. காய் புல்லு ரொம்ப அருமையா பாட்டு